நம்ம மச்சான் பருப்பு வடையில வடை சாப்பிட்டுருக்கேன், இதே நம்ம முருகன் கால வடை. வெல்கம் டு வில்லேஜ் கலர்ஃபுல் குக்கிங். இன்னைக்கு என்னன்னா வடை செய்ய போறோம், அதுக்கு முருங்கைக்காய் செய்ய போறோம். எப்படி செய்வோம் பார்க்கலாம். முருங்கைக்காய் வச்சு வடை செய்யாம இருக்கோம், அதுக்கு முருங்கைக்காய சின்ன சதா வெட்டி எடுத்துக்கலாம். நறுக்கின முருங்கைக்காய இப்ப அலசி எடுத்துக்கலாம். முருங்கைக்காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்குவோம். வடைக்கு தேவையான அளவுக்கு வெங்காயத்தை பச்சத்துக்கு வெட்டி எடுத்துக்குவோம். முருங்கைக்காய் வடைக்கு தேவையான வெள்ளப்பூடை நச்சு எடுத்துக்கிடுவோம். முருங்கைக்காய் வடைக்கு தேவையான இந்தியா நச்சு எடுத்துக்குவோம். கமகமான மணக்கிற இந்தியா முருங்கைக்காய் வந்துருச்சு பாத்துக்கிடுவோம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, நல்லா வெந்துருச்சு நினைக்கிறேன். முருங்கைக்காலாம் இது அப்படியே இறக்கி எடுத்துக்கிடுவோம். முருங்கைக்காயெல்லாம் வெந்துருச்சு, இப்போ முருங்கைக்காயில் உள்ள சதையில வெளியே எடுத்துக்குவோம். நல்லா வந்துருச்சு, வந்துடும் ஈஸியாக வருது. முருங்கைக்காயிலிருந்து முருங்கை சதையில எடுத்தாச்சு, இப்ப அதுல உள்ள விதையெல்லாம் உடைச்சு எடுத்துக்குவோம். முருங்கை வடை செய்யறதுக்கு மசாலா இப்ப சரி பண்ணிக்கிறோம். மிக்சியில அரைச்சு வச்ச பொரிகல்ல பொடியுது, பொரிகல்ல இல்ல பொட்டுக்கல்ல பொடியுது. இது கூட கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிடுவோம். நறுக்குன்னு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். அடுத்து வேக வச்ச முருங்கைக்காயில் உள்ள சதையை சேர்த்துக்கிடுவோம். தேவையான கொத்தமல்லி சேர்த்துக்கிடுவோம். அடுத்து இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம். அதே மாதிரி இடித்த வெள்ளப்பூடு கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம். தேவையான அளவுக்கு பெருங்காயப்பூடி சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சம்
நல்ல வாசனைக்கு சோம்பு வந்து சேர்த்துக்கிடுவோம், நறுக்கின கருவேப்பில சேர்த்துக்கிடுவோம், கொஞ்சம் தேவை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடுவோம். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம், அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அதிகமாக தண்ணி சேர்க்காம கட்டியாக வர மாதிரியே படையை பிடிக்க தேவையான கடலை எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். முருங்கோட ரெடி ஆயிடுச்சு, இதை அப்படியே எண்ணெயில் போட்டு பருப்போட தின்றது முருங்கைக்காவோட சாரி முருங்கைக்கால சாம்பார் செய்வாங்க, இல்லைன்னா கருவாடு குழம்புக்கெல்லாம் சேர்ப்பாங்க. அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது டேஸ்ட் அல்லுக்கு சூப்பரா இருக்கு. ஆனத்துல மொறு மொறு கிரஞ்சியா இருக்கு, அதுன்னு சொல்ல நல்லா கிரஞ்சியா இருக்கா, அருமையா இருக்கு மொறு மொறுன்னு. சிக்கன் சாப்பிட்டோம் மொறு மொறுன்னு அதோட அருமையா இருக்குல்ல. எதிர்பார்க்கவே இல்லை.